ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு குருமா வைக்க போகிறோம். பூரிக்கிழங்கு வைக்க போகிறோம். அதற்கு உருளைக்கிழங்கு ஒரு 400 கிராம் எடுத்து வேக வச்சு தோலை உரித்து வச்சுக்கிங்க. இந்த பாருங்கள், இது மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வேக வச்சு தோலை உரித்து வச்சுக்கிங்க. அடுத்தது ஒரு 400 கிராம் வெள்ளாரி வெங்காயத்தை எடுத்து பொடிப்பொடியாக கட் பண்ணிக்கிங்க. ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்து கீணி வச்சுக்கிங்க. 2 தக்காளி எடுத்து பொடிப்பொடியாக கட் பண்ணிக்கிங்க. இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு வந்து ஒரு கட்டி, ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி இது மாதிரி நம்ம அரைச்சி வச்சுக்கலாம், நசுக்கி வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கிங்க. மொத்தமாக இவ்வளோ தான் தேவை. அடுத்தது இது என்னமோ, அது சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொடி வர மாதிரி அரைச்சி வச்சுக்கிங்க. அவ்வளோதாங்க. அடுத்தது நம்ம வந்து குருமா வைக்க ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். அடுத்தது உருளைக்கிழங்கு, இது மாதிரி வேக வச்ச உருளைக்கிழங்கு தோலை உரித்து இது மாதிரி நசுக்கிங்க. சூடாக இருந்ததுன்னா ஒரு கரண்டி போட்டு நசுக்கிடுங்க. பாருங்கள், உருளைக்கிழங்கை நம்ம நசுக்கியாச்சு. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டோம். மேலே ஒரு வாணல் வச்சுருக்கோம். இப்போ ஒரு கரண்டி, 2 கரண்டி வந்து கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிங்க, தாளிக்க போகிறோம். இப்போ கடுகு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுடலாம். பாருங்கள், நல்லா பொரியுது. அடுத்து கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுடலாம். உளுந்து பருப்பு தானே, அது 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கோம். நல்லா வறுத்துக்குங்க. இப்போ அடுத்தது நம்ம இதை நல்லா வறுத்துவோம். நல்லா செவந்துச்சு பாருங்க. இப்போ நம்ம வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறமா தக்காளி, ஓகே. இப்போ நல்லா வதக்கிங்க. நல்லா வதக்கிக்கிங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற சோம்பு பொடியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு பொடியை ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது இஞ்சி பூண்டு இது வந்து ஆட் பண்ணிக்கலாம். நசுக்கி வச்சுருக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிங்க. அடுத்தது தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. தக்காளி ஆட் பண்ணிக்கங்க. இப்போ ஒன்றா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். அடுத்தது மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. அடுத்தது வேக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி எடுத்து ஊற்றிடலாம். தண்ணி காய்கறி வேகிற அளவுக்கு ஊற்றினா போதும். ஓகே, ஒரு ரெண்டு கொதி வந்த உடனே அடுத்தது வந்து என்ன பண்ணணும், உருளைக்கிழங்கு நம்ம ஆட் பண்ணிடலாம். கடலை மாவு கடைச்சி ஊற்றணும். கடைசியாக கடலை மாவு கடைச்சி ஊற்றணும். மூட்டு மூட்டுங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும், கொதி வரட்டும். இந்த இடைப்பட்ட நேரத்தில் நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்து தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கலாம். மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க, நல்லா வந்து கொதி வந்துச்சு, வெந்துட்டுருக்கு. இன்னொரு 1 நிமிஷம் இருந்தால் போதும். நம்ம இதை கரைச்சி வச்சுக்கிட்டோம். பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை இதில் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க.
இப்போ அந்த சாந்தோட உருளைக்கிழங்கை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். கொதி வந்தோடனே அந்த அடுத்தது ஒரு கொதி வந்த உடனே நம்ம கரைச்சி வச்சிருக்கிற கடல மாவை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற கடல மாவை இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. இப்போ ஆட் பண்ணிட்டோம். கரண்டி ஆட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. இப்போ அடுத்தது ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நமக்கு குருமா ரெடி ஆகிடுச்சு. பூரிக்கிழங்கு ஒரு கொதி விட்டோம், பச்சை வடை போகணும். இப்போ அடுத்து ஒரு கொதி வந்தால் தான் அந்த பச்சை வாசனை போகும். அது வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் கொதி வந்துடுச்சு. இப்போ நமக்கு பூரிக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. பூரியில் தொட்டுட்டு சாப்பிட வேண்டியதான். சூப்பரான பூரிக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு பூரிக்கிழங்கு, அருமையான பூரிக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. பூரியில் தொட்டுட்டு சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பூரிக்கு உருளைக்கிழங்கு குருமா வச்சு சாப்பிட போகிறோம். பூரிக்கிழங்கு வச்சு சாப்பிடுவோம். பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு குருமா ரெடி ஆகிடுச்சு. மேலே வச்சு சாப்பிடலாம். ஏன்னா மேலே வச்சு சாப்பிட்டா பிடிக்காது, அதனால் தனியாக வச்சு சாப்பிடுவோம். அப்பா செம சூடாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. அப்படி எடுத்து ஐயோ கொதிக்குது. அப்படி எடுத்து கொதிக்க கொதிக்க வாயில் போட்டோம்னா சுட்டுரும். இந்த ஆள் போட்டு பார்ப்போம். வேற லெவலில் அமிர்தம் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயத்தை அதிகமாக போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இனிப்பு டேஸ்ட்டோட கண்டிப்பாக உண்மையிலுமே வேறு லெவல் சொர்க்கமே இருக்குது.